அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், மதுரையில் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து சாலையில் நடந்து சென்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது மு க அழகிரியின் படம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்திருந்த இளைஞர் ஒருவர் ஆர்வமாக ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 19 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் April 18 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. கடந்த 19 வேட்புமனு தாக்கல் நடைபெற்று 26 நிறைவு பெற்றது. அதேபோல் வேட்புமனு மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. இதனால் அரசியல் தலைவர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து நேற்று பொதுக்கூட்டத்தை முடித்து கொண்டு மதுரை மாட்டுத்தாவணி அருகே தனியார் விடுதியில் மு க ஸ்டாலின் தங்கினார். இன்று காலை மு க ஸ்டாலினும் தோழமை கட்சி நிர்வாகிகளும் நடைபயிற்சி மேற்கொண்டனர். அப்போது மு க அழகிரி திறந்து வைத்த மார்க்கெட்டுக்கு வந்திருந்த மக்களை சந்தித்து சு வெங்கடேசனுக்கு ஆதரவு திரட்டிய அவர் வணிகர்கள் மக்களிடம் கலந்துரையாடினார். அங்கிருந்த கடை ஒன்றில் வேட்பாளருடன் சேர்ந்து ஸ்டாலின் டீ குடித்தார். பின்னர் மு க ஸ்டாலினை நேரில் பார்த்த இளைஞர்கள், சிறுவர்கள் என ஏராளமானோர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதில் ஒரு இளைஞர் எடுத்துக்கொண்ட செல்ஃபி இணையத்தில் பரவி வருகிறது. மு க அழகிரியின் படம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்திருந்த அந்த இளைஞர் ஆர்வமாக ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துள்ளார். இந்த புகைப்படத்தை பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த முறை பலமாக தான் இருக்குது. அதே போல தான் அதிமுக கூட்டணியும் ஓரளவுக்கு பலமாக தான் இருக்குது. திமுகவோட தலைவராக இருந்த கலைஞர் அவர்களும் இறந்துட்டார். அதே போல் அதிமுகவோட தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ தற்போது அவங்க இல்லாமல் இந்த தேர்தல் வந்து முதல் தேர்தலாக நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க, இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால மக்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா நிறைய மக்களால் பகிரப்பட்டு வருது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்தியா டுடே டிவி நடத்திய கருத்து கணிப்பில் வந்து திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 24 தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தொகுதிகளுக்கு மேலே திமுக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது திமுக பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் கருத்து கணிப்பு நடத்தியதாக தகவல் வெளியாயிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக நிற்கக்கூடிய அந்த 20 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ திமுக வந்து அந்த 20 தொகுதியில் கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த 13 தொகுதி அப்படியே சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் உறுதியாக இது வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 13 தொகுதி அப்படிங்கிறது ஒரு சில தொகுதிகள் குறையவும் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தொகுதிகள் வந்து ஏறவும் செய்யலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் கிடைக்கிற வெற்றி வந்து உண்மையிலேயே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எது என்ன வேணால் நடக்கலாம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் உங்களுடைய கருத்து கணிப்பு படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த முறை வந்து மத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்ய போகிறாங்களா அல்லது பாஜக ஆட்சி செய்ய போகிறாங்களா, யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் தமிழகத்தில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.